வணக்கம் गाइस चैप्टर 18 செப்சில 5th சம் பார்க்கலாம் தி ஃபாலோயிங் டேபிள் ப்ரொவைட்ஸ் தி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஐட்டம் अकॉर्डिंग टू சைஸ் குரூப்ஸ் அண்ட் ஆல்சோ தி நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ்ஸ் தி சைஸ் ஆஃப் குரூப்ஸ் 9 டு 10 11 டு 13 13 டு 15 15 டு 17 அண்ட் 17 டு 19 தி நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 250 350 400 அண்ட் 300 அண்ட் 150 அண்ட் நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் 25 70 60 45 அண்ட் 20 The correlation coefficient between size and defective is dash அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த சம் அதாவது செட் C ல ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் தர்ட் சம் எல்லாத்துலயுமே x ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூவும் டைரக்டா கொடுத்திருப்பாங்க சோ நம்ம கொடுத்திருக்க correlation between x and y அப்படினு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம x க்கு y க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனா இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க size of group number of items and number of defective items னு மூணு ரோ வந்திருக்கு சோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா அதுலாம சைஸ் ஆஃப் குரூப் னு சொல்லி நமக்கு லிமிட்ஸ் கொடுத்துகாங்க 9 டு 11 11 டு 13 சொல்லி லிமிட்ஸ் கொடுத்துகாங்க x வேல்யூ வந்து டைரக்டா இல்ல சோ ஃபர்ஸ்ட் சைஸ்க்கு x வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினா இப்ப 9 டு 10 11 இருந்துச்சுனா அதோட மிட் வேல்யூ தான் நம்ம x னு எடுக்கணும் ஓகேயா இப்ப நாம வந்து 15th சாப்டர்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் செய்யும்போது மிட் வேல்யூ கண்டுபிடிப்போம் எப்படி கண்டுபிடிப்போம்னா 9 டு 11 னா இத ரெண்டே ஆட் பண்ணனும் 9 plus 11 ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணும் 9 plus 11 ஆட் பண்ணா 20 20 டிவைடட் பை 2 வந்து என்னது 10 அப்படி இல்லையா இங்க இது வந்து உங்களுக்கு கிளாஸ் சைஸ் வந்து 3 தான் இருக்கு சோ 9 10 11 சோ சென்டர்ல மிடில் வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது 10 சோ மிடில் வேல்யூ 10 ன்னு எழுதிருக்கோம் ஓகேயா நம்ம 11 டு 13 க்கு மிடில் வேல்யூ 12 இதுல மிடில் வேல்யூ 14 இதுல மிடில் வேல்யூ 16 அண்ட் 17 டு 19 ஓட மிடில் வேல்யூ வந்து 18 சோ நம்ம எழுதியாச்சு அதே மாதிரி டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் னு ரெண்டு இத கொடுத்திருக்காங்க உங்களுக்கு கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் சைஸ் அண்ட் டிஃபெக்டிவ் னு கேட்டிருக்காங்க சோ நம்ம y கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணனும்னா இது ரெண்டுக்கும் परसेंटेज கண்டுபிடிப்போம் எப்படி परसेंटेज கண்டுபிடிப்பீங்க நம்பர் ஆஃப் டிஃபெக்டிவ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன்டு 100 ஓகேயா இதே மாதிரி எக்ஸாம்பிள்ல ஒரு ब्लाइंड சம் னு ஒரு சம் இருக்கும் पर्संस ஏஜ்க்கும் ब्लाइंडनेस பீப்பிள்க்கும் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருப்பாங்க அதே மாதிரி இங்க டிஃபெக்டிவ் கேட்டிருக்காங்க டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்டுக்கும் சைஸ்க்கும் கேட்டிருக்காங்க சோ டிஃபெக்டிவோட परसेंटेज கண்டுபிடிக்கணும் சோ 25 டிவைடட் பை 250 இன்டு 100 அதே மாதிரி 70 டிவைடட் பை 350 இன்டு 100 60 டிவைடட் பை 400 இன்டு 100 45 இன்டு 300 இன்டு 100 அப்புறம் 20 டிவைடட் பை 150 இன்டு 100 னு கண்டுபிடிச்சீங்கன்னா y ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 10 20 15 15 13.33 அப்படினு சொல்லி வரும் ஓகேவா இப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு x வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூ அப்புறம் y வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா xy கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் x ஐயும் y ஐயும் மல்டிப்ளை பண்ணி இந்த காலம்ல எழுதிருக்கோம் அப்புறம் x ஸ்கொயர்னா 10 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் 14 ஸ்கொயர் 16 ஸ்கொயர் அண்ட் 18 ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணி நம்ம இதல போட்டுறோம் அப்புறம் y ஸ்கொயர் வேல்யூ இதோட ஸ்கொயர் வேல்யூ எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணி இங்க போட்டுறோம் அப்புறம் சமேஷன் x காக இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த வேல்யூ சமேஷன் y வேல்யூ சமேஷன் xy வேல்யூ சமேஷன் x ஸ்கொயர் அண்ட் சமேஷன் y ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு இப்போ கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் ஃபார்முலா உங்களுக்கு என்னது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் r equal to n into summation xy minus summation x into summation y divided by root of n into summation x square minus summation x the whole square into root of n into summation y square minus summation y the whole square okay இப்போ நாம இந்த வேல்யூ கண்டுபிடிச்ச வேல்யூவை இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்றேன் சோ n க்கு பதிலா 5 ஏனா உங்களுக்கு 5 காலம்ஸ் தான் வந்திருக்கு 1 2 3 4 5 okay சோ 5 காலம்ஸ் வந்ததனால n ஓட வேல்யூ வந்து 5 summation xy ஓட வேல்யூ வந்து இது minus summation x summation y சோ இந்த வேல்யூவை இதல சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் divided by root of n ஓட வேல்யூ வந்து என்னது 5 summation x square ஓட வேல்யூ வந்து 1020 அப்புறம் summation x the whole square சோ 70 the whole square வேல்யூ நம்ம இதல போட்டுறோம் அதே மாதிரி n into summation y ஓட வேல்யூ summation sorry summation y square வேல்யூ சோ y square வேல்யூ இதல போட்டுறோம் minus summation y the whole square வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம் இத மல்டிப்ளை பண்ணி நீங்க சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு இப்படி வரும் ஓகேயா இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0.0726 னு வருது உங்களுக்கு ஆப்ஷன்ல 0.07 னு கொடுத்திருக்காங்க சோ ஆப்ஷன் D தான் ஆன்சர் ஓகேயா இத என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா n வந்து டைரக்டா கொடுத்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல கொடுக்கலனா நமக்கு எத்தனை ரோஸ் 1 2 3 4 5 எத்தனை ரோஸ் வந்திருக்கோ அத நீங்க எழுதிக்கலாம்
ஓகே அப்படி இல்ல நமக்கு வந்து இங்க எத்தனை காலம்ஸ் வந்திருக்கோ அத நீங்க வந்து n வேல்யூவா எடுத்துக்கோங்க இங்க மூணு ரோஸ் கொடுத்திருந்தாங்கனா அதை xy ஆ கன்வர்ட் பண்ணி நீங்க பண்ணனும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படினா நீங்க கமெண்டா போட்டுடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை थैंक यू